இருபத்தி நாலு வயசு வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தார், 25வது வயது சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். இளம் வயதிலேயே மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. நல்ல ஒரு அழகான மனைவி, நல்ல அன்பான ஒரு அன்னை, எப்பவும் சுற்றி பக்தருடைய சங்கம், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், நித்யானந்தர், அத்வைதாச்சாரியர், எல்லாம் பெரும் பக்தர்கள். அவ்வளோ ஒரு தெய்வீகமான பக்தருடைய சங்கம். இதையெல்லாம் வந்து மகாபிரபு, இந்த வீழ்ந்த ஆத்மாக்கள், நம்மளை போல வீழ்ந்த ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். இப்போது அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மகர சங்கராந்தி பண்டிகை வந்ததுலேயே, அந்த பொங்கல் பண்டிகை, மகர சங்கராந்தி மிக அற்புதமான ஒரு மங்களகரமான ஒரு தினம். இந்த மகர சங்கராந்தி சூரியனாகப்பட்டவர் மகர ராசிக்கு இடம்பெயர்றார், மாறுறார். மகர நட்சத்திரம் வந்து தோன்றுவது, அந்த நட்சத்திரத்தில் போகிறாரு மகர சங்கராந்தி அன்றைக்கு. அன்றுதான் உத்தராயண காலம் தொடங்குது. உத்தராயண காலங்கிறது சூரியன் வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடியது. 6 மாத காலம் உத்தராயணம், 6 மாத காலம் தட்சிணாயணம். சூரியன் வடக்கு திசையை நோக்கி நகர்றது உத்தராயண காலம். அப்போது நம்மளுடைய கணக்கு, நம்மளுடைய 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல், இனி ஒரு 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு இரவு, அந்த மாதிரி 100 வருடம் தேவர்கள் வாழ்கிறாங்க. அப்போ உத்தராயண காலங்கிறது தேவருடைய பகல் பொழுது, தட்சிணாயன காலங்கிறது தேவருடைய இரவு பொழுது. அப்போ நமக்கு 1 வருஷம், அவங்களுக்கு 1 நாள் ஆகுது தேவர்களுக்கு. அப்போ தேவர்களுடைய பகல் பொழுது தொடங்குது. அவங்க எல்லாரும் புருஷ சூத்தகம், நாராயண சூத்தம், வேத மந்திரம்லாம் பாராயணம் செஞ்சு பகவானை வழிபடக்கூடிய காலம். அதனால இருக்கிறதுலே வச்சு மிகவும் மங்களகரமான காலம் உத்தராயண காலம். நீங்கள் பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் பார்த்தோம்னா, அந்த உத்தராயண காலத்தில் உடலை விடுறவங்க திரும்பி இந்த உலகத்துக்கு வர்றதில்லை. பகல் சூரியன் வடக்கு திசையை நோக்கி நகரும்போது பகல் பொழுதுல நல்ல மங்களகரமான நிலையில ஒருத்தர் உடலை விடுறவங்க திரும்பி இந்த உலகத்துக்கு வருவாங்க, வர மாட்டாங்க, மேல் உலகத்துக்கு போவாங்க. சூரியன் தெற்கு திசையை நோக்கி போகும்போது தட்சிணாயன காலத்தில் இருள ராத்திரியில் உடலை விடுறவங்க திரும்பி இந்த உலகத்துக்கு வருவாங்க. இது கூட யாருக்குன்னா, சமய சடங்குகளை அனுஷ்டானம் பண்ணுறவங்களுக்கு, வேத கொள்கையை பின்பற்றவங்களுக்கு. ஆனால் அதே சமயம் ஒரு கிருஷ்ண பக்தர் பகவான் நாமத்தை உச்சரிக்கிறாருன்னா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம், ராம ராம, ஹரே ஹரே, அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ராதசிவத்மத்பாவம் யாதி நாதி அத்திர அசம்சயகா. கிருஷ்ண நடக்க சொல்றார், இறக்கும் தருவால் யார் என்னுடைய சிந்தனோடு இந்த உடலை ஓடுறாங்களோ என்னை அடைகிறார்கள். அப்போ பகவானின் பக்தன் எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, அவர் கிருஷ்ண உணர்வுள்ளதாக இருக்கு. அப்போ கிருஷ்ண பக்தனுக்கு இந்த சமய சடங்கு பொருந்தார். சமய சடங்குகளும் சமய கோட்பாடு சட்டத்திட்டங்களும் ஒரு கிருஷ்ண பக்தருக்கு பொருந்தாது. காரணம், அவர் தன்னுடைய வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணித்து நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம் செய்கிறதுனால அவர் எந்த காலத்தில் உடலை விட்டாலும், எந்த இடத்துல, எந்த நேரத்தில், எந்த காலத்தில் உடலை விட்டாலும் அது மங்களகரமானதான், அது மங்களம். ஏன்னா அவர் பகவானுடைய நினைவோடு, அவர் பகவானுடைய ராஜ்யத்துக்கு போகிறார். பகவானை நினைத்து கொண்டு சரீரத்தை விடும்போது அவர் பகவானுடைய உலகத்துக்கு போகிறார். அதனால் பக்தருக்கு மரண பயம் ஒன்றும் தேவையில்லை. ஏற்கனவே பேசுகிறேன், ஐயோ நான் உத்தராயணத்தில் உடலை போடணும், தட்சிணாயணத்தில் உடலை விட போடணும். அப்போ சமய சடங்கு பண்ணுறவங்க உத்தராயண காலம் பார்த்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் உத்தராயண காலத்தில் உடலை விடணும், உத்தராயண காலத்தில் உடலை விடணும், அப்படியே மெடிடேட் பண்ணி அதை ஞாபகம் வச்சு அதுக்கான புண்ணிய கர்மாக்கள்லாம் பண்ணி உத்தராயண காலத்தில் போகணும். ஆனால் ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு இடம், நேரம், காலம் ஏதோ ஒரு பொருட்டும் கிடையாது. அவர் எந்த நேரத்தில் உடலை விட்டாலும் பகவானை உலக அடையாது. அப்போ இந்த மகர சங்கராந்தி ரொம்ப ஸ்பெஷல் விசேஷம். அன்று மகர சங்கராந்தி அன்று தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். கட்வா அப்படின்னு ஒரு இடம், நம்ம நவதீபம் மாயாப்பூர் போன பக்தர்கள் தெரியும். அங்கேருந்து அதே ரயில் ஸ்டேஷன், அப்படியே அந்த அதே ட்ரெயின் ட்ராக் அப்படியே லாஸ்ட் கட்வா வரைக்கும் போகும். கட்வாங்கிறது வங்காளத்தில் இன்னொரு அழகான இடம், பர்தமான் டிஸ்ட்ரிக்டில் ஒரு அழகான கிராமம் கட்வா. அங்கே தான் மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். கேசவ பாரதி அப்படிங்கிற மகாராஜ், சங்கர சம்பிரதாயத்தில் கேசவ பாரதிங்கிற ஒரு சன்னியாசிகிட்ட போய் மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். எதுக்காக? நம்மளை மாதிரி வீழ்ந்த ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக, எல்லோரையும் கவர்றதுக்கு. இந்த மாயாவாதிங்க, ஏன்னா மாயாவாதிங்க சன்னியாசியை வந்து சன்னியாசம் எடுத்தால் அல்லாது நான் வந்து மோட்சம் கிடையாது. ஈவன் சங்கர சம்பிரதாயத்தில் இன்று கூட என்ன நினைக்கிறாங்க, சன்னியாசம் எடுத்தால் தான் மோட்சம், சன்னியாசில் மோட்சம் கிடையாதுன்னு அந்த சம்பிரதாயத்தில் வந்து அதுக்கான கடினமாக பயிற்சி பண்ணுவாங்க. நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் வச்சு கடினமாக பயிற்சி பண்ணி சன்னியாசி ஆர்வங்களாக இருக்காங்க. இப்படி சன்னியாசிங்க, மாயாவாதி சன்னியாசிங்க, ஆர்குமெண்ட் வாத பிரதிவாதம் செய்கிறவங்க, அப்புறம் ஏளனம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரையும் விடுவிக்கிறதுக்காக மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். சன்னியாசம் எடுத்துக்கிட்டு ஒரு சமயம் மகாபிரபு அப்படியே கீர்த்தனை பாடிக்கிட்டு விருந்தாவன யாத்திரை போகிறார். அப்போ போகும்போது காசி, வாரணாசி வர,
அப்போ வாரணாசிக்கு நிறைய பேர் உண்டு, பனாரஸ், காசி, வாரணாசி. அப்போ காசியில் வந்து அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி காசி வந்து மாயாவாதிகளுடைய கோட்டை, மாயாவாதிகள் கொடி கட்டி பறந்த இடம். எல்லா மாயாவாத சன்னியாசிகளும் காசியில் குடிகொண்டிருந்தாங்க. வேதாந்த சூத்திரத்துக்கு தர்க்கம் செய்கிறது, சாஸ்திரங்களை விசாரணை பண்ணுறது, பெரிய மாயாவாதியோட கோட்டையாக இருந்தது காசி மாநகரம். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு காசியில் அப்படியே கீர்த்தனை பாடி வர, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போது அங்கே உள்ள சன்னியாசிகள்லாம், ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை பாடி போகும்போது சும்மா போகிறதில்ல, அப்படி கண்ணில் இருந்த அருவி மாறி கண்ணீர், அருவி அப்படியே கொட்டும். மழைக்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்ரோஷம் ஆக்ரோஷமாக கொட்டும். இப்போ சமீபத்தில் கூட குற்றாலத்தில் மழை வந்து அருவி அப்படியே ரோடு வரைக்கும் அடிச்சுட்டு வந்தது, ஆக்ரோஷமாக வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, யாரும் டூரிஸ்டெல்லாம் வரக்கூட எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, ஏன்னா அது தெரு வரைக்கும் வந்தது அருவி மேலேருந்து. அந்த மாதிரி சைத்தன்யமா அப்படியே கண்ணிலிருந்து அருவி வரும் கண்ணீர், அப்படியே கங்கை பெருக்கெடுத்து வர்ற மாதிரி. அப்புறம் அது சும்மா இல்லை, அப்படியே அந்த ஒரு பக்கம் கண்ணிலிருந்து அருவி வருது, ஒரு பக்கம் சிரிக்கிறாரு, ஒரு பக்கம் நடனமாடுறாரு, அப்படியே தங்கமலை தரையில் உருண்டு பரண்டார் போல உருள்றார், தரையில் உருண்டு பரளுவார், அப்படியே உடம்புல மயிரெல்லாம் குத்திட்டு நிற்கும், அப்படி ஒரு தெய்வீகமான நிலையை வெளிப்படுத்துவார், சிரிப்பார், ஆடுவார், அழுவார். இதையெல்லாம் பார்த்தோன்னே என்னடா சன்னியாசி அவர், ஏன்னா மகாபிரபு இளம் சன்னியாசி, நல்ல சூரியனை போல பிரகாசிக்கூடிய தேகம், நல்ல சூரியனை போல பிரகாசிக்கிற தேகம், கண்ணை கவரக்கூடிய அழகு, தாமரை இதழ் போல கண்ணு, முழங்கால் வரை நீண்ட கரங்கள், நல்ல காவி வஸ்திரம் அணிஞ்சு அப்படி நல்ல தேஜஸ்வியான ஒரு சன்னியாசி. இவரை பார்த்தோன்னே உங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், எந்த மாதிரி சன்னியாசி இவர், இவர் எந்த சம்பிரதாயத்தில் சன்னியாசம், இப்படி ரோட்டில் பைத்தியக்காரர் மாதிரி பாடிட்டு போறாரு. இப்போ நம்மளை அப்படிதான், இது சைதன்யமா அப்படியே சொல்லிட்டாங்க, நம்மளே எம்மாத்திரம், நம்ம இப்போ ரோட்டில் கீர்த்தனை பாடிட்டு போனோம்னு வச்சிங்களேன், என்ன பைத்தியக்காரர் மாதிரி ரோட்டில் பாடிட்டு போறாங்கம்மா, நல்ல வேலை பைசா போடாமல் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் என்ன ஒரு பிரபுப்பாவுடைய கருணை என்னென்னா, பிரபுப்பாவுடைய கருணைதர், பிரபுப்பாவுடைய கருணை என்னென்னா, வெளிநாட்டில் எவ்வளோ யூரோப்பியன் கண்ட்ரியில் அமெரிக்கன் கண்ட்ரிலலாம் பார்த்தோம்னா, அப்படி பக்தர்கள்லாம் கீர்த்தனை பாடி துள்ளி குதித்து நடனம் மாறுறாங்க, தலைக்கால் குத்திட்டு ஆடுவாங்க, எல்லாம் அந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அந்த கீர்த்தனத்தில், அப்படி ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த கீர்த்தன். நம்ம கீர்த்தன் பாடி போனால் நம்ம ஊரில் வேடிக்கை பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம், இங்கே நம்மளை கூப்பிட்றோன்னு ஓடிடுவான். இதே வந்து ஒரு சினிமா நடிகர் வந்து ஒரு குத்தாட்டம் போகிறாங்கன்னு சொல்லுங்க, அவ்வளோதான் அவ்வளோ பேர் அங்கே வந்துடுவான். இப்போது சமீபத்தில் பொங்கல் பண்டிகை நடந்தது, பொங்கல் பண்டிகை எதுக்குன்னு யாருக்கும் தெரியாது இங்கே இந்த ஊரில். பொங்கல் பண்டிகையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இந்த சொம்பு சோப்டப்பாலாம் வச்சுட்டு, இந்த இந்த சின்ன சின்ன சொம்பு சோப்டப்பாலாம் வச்சுட்டு அந்த கேம் இந்த கேம் விளையாடிட்டு போ, அந்த சாக்குக்குள்ளே போயிட்டு தவளை தவளை மாதிரி குச்சி குச்சி வர்றது, அவர் ஓடி பிடிச்சி விளையாடுறது, சேரில் சுற்றி சுற்றி விளையாடுறது, இதுதான் உங்களுக்கு பொங்கல் பண்டிகை. இதுதான் இப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கு. அப்புறம் சினிமா பாட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு, சினிமா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு, இதுதான் இவங்களுடைய பொங்கல் பண்டிகை. ஆனால் பொங்கல் பண்டிகை அற்புதமான ஒரு பண்டிகை, பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு பண்டிகை. அப்போது இது சமய சடங்காக கூட யாரும் பண்ணுறதில்லை, சமய சடங்காக கூட பண்ணுறதில்லை, இப்போ எல்லாம் வந்து புலன்பமாகி போச்சு. ஆனால் அதே ஆத்மீகமானது, பகவானுடைய சிந்தனையோடு எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்து, தானியங்களையும் பொங்கல் செய்து, பகவானுக்கு நிவேதனம் செய்து, பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு. அப்போது என்ன பேசிகிட்டு இருந்தோம், ட்ராக் மாறிச்சு. ஆ ரைட்டு, இதே வந்து குத்தாட்டம் போட சொன்னால் என்னாகும், எல்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஹரே கிருஷ்ண மந்திரம் பாட சொன்னால் ஓடிடுவாங்க. அங்கே நமக்கு நிறைய அனுபவம் இருக்குது. என்ன பண்ணுவோம் நாங்கள், எல்லோரும் நகர் கீர்த்தனை போவோம், நகர் கீர்த்தனை போகும்போது அந்த ரோட்டோரமும் பசங்களாம் நிற்பாங்க, நம்ம இந்த மைக்கு வச்சு பாடிட்டே போவோம், மைக்கை கொண்டு போய் அவங்ககிட்ட பாட சொன்னால் அங்கேருந்து ஓடுவான், அப்படி தலை குத்திட்டு ஓடுவான், ஐயோ இங்கே நம்மளை பிடிச்சிருவாங்களோ, அதை புள்ள பிடிக்கிறவன் வர்றது மாதிரி ஓடுறான் பயந்துட்டு. அந்த மாதிரி ஒரு காலம் இங்கே பாரத பூமியில், ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தினமும் கீர்த்தனை பாடின ஊருக்கு, தினமும் கீர்த்தனை பாடி காலையும் மாலையும் நாம சங்கீர்த்தனை பண்ண ஊரில் இன்னைக்கு குத்தாட்டம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹரிகிருஷ்ண மந்திரத்தினா ஓடுறாங்க. ஆனால் வெளிநாட்டில் பாருங்க எவ்வளோ பக்தர்கள், அவங்க கீர்த்தனை பார்த்து எனக்கு கூட ஒருத்தர் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார், அவர் சொல்கிறாரு, கேன் யூ சே கௌரங்கா, நீங்கள் கௌரங்கான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு போய் மைக் எடுத்துகிட்டு போகிறாங்க, கீர்த்தனை பாடிட்டே போகிறாங்க, கேன் யூ சே கௌரங்கா, அவர் கௌரங்கா அப்படின்னா கௌரங்கா கௌரங்கா அப்படி அவங்க துள்ளி குதிச்சு ஆடுறாங்க. அப்புறம் அவனு சொல்கிறவங்களும் எல்லாம் அப்படி அந்த கௌரங்கருடைய அந்த பிரேமத்தை அவங்க கொண்டுறாங்க, அப்படி கேன் யூ சே கௌரங்கா அப்படின்னாரு, அவர் கௌரங்கா 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 அப்படி துள்ளி குதிச்சு கீர்த்தனை பாடுறாங்க, அப்படி ஒரு எனர்ஜி உற்சாகம் அவங்ககிட்ட. இதே நம்ம ஊரில் போய் கேன் யூ சே கௌரங்கன்னா வாயை திறக்க மாட்டாங்க, நயன்தாரன்னா உடனே வாயை திறந்துருவான், ஆ நயன்தாராவாம்மா,
கௌரவங்களை வாய் திறக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு காலம் நம்முடைய காலம். அப்போது மகாபிரபு இந்த மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து பிடிச்சி கொண்டு வர்றதுக்காக சன்னியாசிரத்தை அப்படி நாம சீக்கிரத்தில் பண்ணுறாரு. அப்படி இவங்க எல்லாம் ஏளனம் பண்ண, என்னது என்ன மாதிரி சன்னியாசி இவர், உட்காந்து வேதாந்தெல்லாம் படிக்காமல் ரோட்டில் பைத்தியக்கார மாதிரி பாடிட்டு ஆடிட்டு போகிறாரு, எங்கேருந்து இதெல்லாம் யார் சொன்னாங்க இப்படியெல்லாம் பண்ணணும்னு அப்படின்னு மகாபிரபு ஏளனம் பேசினேன். இதை கேட்ட உடனே அங்கே ரெண்டு பக்தர்கள் இருந்தாங்க காசியிலே, காசியிலே வைத்து மாயாவாதிகள் கோட்டையாக இருக்கிற இடத்துல மகாபிரபு ரெண்டு பக்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சங்கம், ஒன்று சந்திரசேகர் ஆச்சாரியர்னு ஒரு பக்தர், இனி ஒருத்தர் தபா ஆன்மீஸ்வரர்னு ஒரு பக்தர். இனி ஒரு டைம் வரும்போது இவங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். சந்திரசேகர் ஆச்சாரியர் பிறவியில் ஒரு ஒரு காயஸ்த ஒரு சூத்திர குலத்தில் பிறந்தவர், தபான் மிஸ்ரோ ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர். இவங்க ரெண்டு பேரும் காசியில் தங்கிக்கிட்டு நாம ஜெயிச்சாங்க. இவங்க ரெண்டே பேர் தான் பக்தர், மீது எல்லாம் மாயாவாதிங்க. மாயாவாதி வரட்டு தத்துவம் பேசுகிறவங்க, கடவுளுக்கு ரூபம் கிடையாது, அவர் தலை கிடையாது, கை கிடையாது, கால் கிடையாதுன்னு சொல்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க மத்தியில் அவங்க ரெண்டு பேர் போயிட்டு மகாபிரபு ஒரு நாள் காசிக்கு வருவார், அவர் தங்குவாங்க, அவருக்கு சேவனை பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி, மகாபிரபுடைய சேவனத்துக்காக வேண்டி இந்த ரெண்டு பக்தர்கள் இந்த மாயாவாதி மத்தியில் போயிருந்தாங்க. இருந்து இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சங்கம் வச்சுக்கிட்டு பக்தி பண்ணுறாங்க. தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. அப்போ என்ன பண்ணுவார் மகாபிரபு, சந்திரசேகர் ஆச்சாரிய வீட்டில் தங்கியிருப்பார், பின்ன தபா மிஸ்ரா அவருக்கு பிரசாதம் கொண்டு வருவார், அவர் வீட்டில் பிரசாதம் சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு பக்தர் வீட்டில் ஸ்டே பண்ணார், ஒரு பக்தர் வீட்டில் பிரசாதம் சாப்பிட்டார். பின்ன அங்கே தான் சனாதன கோசாமி வந்து சேர்ந்தார். ரெண்டு மாத காலம் பக்தித்தனுடைய விஞ்ஞானத்தை கற்பிச்சு கொடுத்தார் சனாதன கோசாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு. அதையெல்லாம் பக்தி தொண்டில் என்னென்ன பயிற்சி பண்ணணும், என்னென்ன ஆச்சார அனுஷ்டானங்கள் உண்டு, அதெல்லாம் எப்படி நடைமுறையில் பண்ணுறது. ஏன்னா சனாதன கோசாமி நம்முடைய சம்பந்த ஆச்சாரியா, பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, ஜீவனுடைய தத்துவம் என்ன, பகவானுடைய தத்துவம் என்ன, இதெல்லாம் விலக்கி கொடுத்து இதெல்லாம் புஸ்தகம் எழுத சொன்னார் மகாபிரபு. அப்போ அங்கே ரெண்டு மாத காலம் தங்கியிருந்தாங்க. அப்போ இந்த ரெண்டு பக்தரும் அழுதாங்க மகாபிரபு, மகாபிரபு உங்களை எல்லாம் இந்த மாயாவாதிகளை ஏளனம் பண்ணுறாங்க மகாபிரபு, எங்களால் கேட்கும், எங்களால் பொறுத்துக்க முடியும், கண்ணில் இருந்து ரத்தமே கண்ணீராக வருது. இவர் என்ன ஒரு சன்னியாசிங்கிறாங்க உங்களை பார்த்து, பைத்தியக்கார மாதிரி பாடிட்டு போறாரு ஆடிட்டு போறாரு, எங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்கு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, எந்த மாதிரி ஒரு சன்னியாசி ஒரு சென்டிமெண்டா இருக்கிறாரு அப்படின்னு உங்களை பரிகாசம் பண்றாங்க. இதை கேட்டு நாங்க இன்னும் உயிரோடு இருக்க முடியல, நாங்க இந்த உடலை விடுறதை தவிர வேற வழி இல்லை. அப்போ சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பகவானுடைய பக்தர்களை யாரா நிந்திச்சாங்க அப்படின்னா, ஒண்ணு நம்மளுடைய தர்க்கத்தை கொண்டு அவங்களை ஜெயிக்கணும், அவங்ககிட்ட வாதம் செய்து நீங்க எப்படி சொல்லலாம், எப்படி ஒரு வைஷ்ணவர் நீங்கள் குறை சொல்லலாம், எப்படி குற்றம் சொல்லலான்னு நம்ம சாஸ்திர ரீதியாக சாஸ்திரங்கிறது பிரமாணங்களை எடுத்து கொடுத்து பக்தனுடைய உன்னதமான நிலையை ஸ்தாபனம் செய்யணும். அந்தளவுக்கு நமக்கு பாண்டித்யம் இருக்கணும் அவங்கள ஜெயிக்கிற அளவுக்கு. ஒருவேளை அந்தளவுக்கு பாண்டித்யம் இல்லையா, என்னால் வந்து ஒருத்தர் பகவானை அவதூறு பேசும்போது, பகவானை அவமானப்படுத்தும் போது, அவங்கள வந்து எதிர்கொள்றதுக்கு எனக்கு சக்தி கிடையாது, இருக்கு புத்தி கிடையாது, அதுக்குண்டான நாலேஜ் இல்லை அப்படின்னா, ஒன்று நான் சூசைட் பண்ணி அங்கே அங்கே அந்த உடலை மாச்சிக்க தவிர ஒரு வழி இல்லை. அந்த 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 அபச்சார வார்த்தையெல்லாம் கேட்டு நான் உயிர் வாழ்றதோட நான் மாய்த்து கொள்வதே மேல், இது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை, அங்கேருந்து ஓடிடுறது பெஸ்ட்டு. யாராவது நம்மக்கிட்ட வந்து வைஷ்ணவரை பற்றி குறை சொல்கிறாங்க குற்றம் சொல்கிறாங்கன்னா, நம்ம தற்கொலை செய்துக்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. நம்ம ஒருவேளை நமக்கு வாதம் செய்கிற திறமை இருந்தால் வாதம் செய்யலாம், அவங்கள நம்மளுடைய பிரமாண சாஸ்திர பிரமாணங்கள் கொண்டு அவங்களை ஜெயிக்கலாம். இது ரெண்டும் பண்ண முடியல, நான் பேசாமல் அங்கேருந்து ஓடிடும், அவ்வளோதான், நாலு உடப்பா சாமின்னு ஓடிடணும். அப்போது இவங்க ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்க, மகாபிரபு எங்களுக்கு வந்து எங்களால் பொறுத்துக்க முடியல, கண்ணில் ரத்தமே கண்ணீராக வழிது, எங்கள் ஹிருதயமெல்லாம் வெடிச்சு போச்சு, நாங்கள் உயிர் வாழ்றதுக்கு எங்களால் உயிர் வாழ முடியாது, நாங்கள் எதுக்கு உயிர் வாழணும், உங்களை பற்றி இவங்கெல்லாம் அவதூறு பேசுறது கேட்டு நாங்கள் உயிர் வாழணுமா, வேணாம் மகாபிரபு வேணாம், ஏதாவது பண்ணுங்க நீங்கள், எங்களால் முடியல அப்படின்னு அழுகிறேன். இந்த மகாபிரபு சிரிச்சுட்டே இருந்தார், சிரிச்சுட்டு அவர் அங்கேருந்து தன்னோட யாத்திரையை தொடர்ந்து போனார். காசியிலிருந்து மகாபிரபு விருந்தாவன யாத்திரை போனார். விருந்தாவனம் போயிட்டு திரும்பி வரும்போது திரும்பி காசியில் வந்து தங்கினார். இங்கே தான் ஒரு அற்புதமான நிலை நடந்தது. காசியில் வந்து தங்கி இருக்கும்போது திரும்பி இந்த மாயாவாதிகள்லாம் மகாபிரபு ஏளனம் பண்ண, அப்போ திரும்பி இந்த ரெண்டு பக்தர் வந்து அழுகுறாங்க, மகாபிரபு அன்னைக்கே சொன்னாங்க, திரும்பி உங்களை பற்றி பரிகாசம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சன்னியாசி சாதுவர் பாடுறாரு ஆடுறாரு ஓடுறாரு. அப்போ மகாபிரபு சிரிச்சுட்டே இருக்காரு. அந்த டைமில் ஒரு பிராமணன் அங்கே வர, ஒரு ஒரு மகாராஷ்டிரன், ஒரு சனோதய பிராமணா, அவர் மகாபிரபுட்ட வந்து பிரார்த்தனை பண்ண, மகாபிரபு நீங்கள் தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வரணும், நான் எல்லா சன்னியாசியும் கூப்பிட்டுருக்கிறேன், நீங்களும் வரணும்,
நீங்க எந்த சன்னியாசி கூட சேர்றது இல்லை, நான் அதை கண் கூட பார்த்துட்டேன், நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும், ஆனா எனக்கு வேண்டி தயவுசெய்து நீங்க வாங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இங்க ஒரு அற்புதமான தத்துவம் பிரபுபாதர் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. மகாபிரபு காசியில தங்கி இருந்த பொழுது மாயாவாதிகள் பக்கமே தலை வச்சு படுக்கல, மாயாவாதிகளை கண் கொடுத்து கண் எடுத்து கூட பார்க்கல. ஆனா மற்ற இந்த ரெண்டு பக்தர்கள், ஒரு சூதரன் பிறவியில் ஒரு சூதரன் காயஸ்த குலத்தை சேர்ந்தவர் அந்த பக்தர் கூடையும், இனி ஒரு தபான் மிஸ்ரா, இந்த ரெண்டு பக்தருடைய சங்கத்துல மட்டும்தான் இருந்தாரு, மாயாவாதிகளை பார்க்கவே இல்லை. ஏன்னா மகாபிரபு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, மாயாவாதி கிருஷ்ண அபராதி, மாயாவாதி கிருஷ்ணருக்கு அபராதம் பண்றவன். காரணம் என்னது, அவன் கிருஷ்ணருக்கு தலை கிடையாது, கை கிடையாது, ரூபம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவன், அவர் தன்னையே கடவுளாவும் நினைக்கிறவன். அப்ப மாயாவாதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சன்னியாசம் எடுத்துக்கிட்டாலே அவங்க வந்து நாராயணரேர். தண்டகரண மாத்திரேன நரோ நாராயணோ பவேத், தண்டம் எடுத்துக்கிட்டாலே அவர் நாராயணர் ஆயிட்டாரு, அவர் தன்னை உணர்ந்துட்டாரு, நாராயணர் ஆயிட்டாரு, அவர் இந்த உடலை விட்டது நாராயணிட்ட போயிடுவார், அதாவது நாராயணோடு ஒன்றாயிடுவார். அதே போல நானும் நாராயணோடு, இதுதான் அவங்க தத்துவம், இறைவனோடு இரண்டரை கலப்பது. அதனால மாயாவாதிகள் பாஷ்யா கேட்கவே கூடாது இருக்கிற மகாப்பு. மாயாவாதி பாஷ்ய சூழ்நிலை ஹோய் சர்வநாஷ், மாயாவாதிகள்ட்ட போய் காது கொடுத்து கேட்டோம்னா இருக்கிற பக்தியெல்லாம் போயிடும், வீணா போயிடும். அதனால மகாபிரபு ரொம்ப எச்சரிக்கையா இருந்தார், மாயாவாதிகள் பக்கமே போக மாட்டார், அது எச்சரிக்கிறார் மகாபிரபு. மாயாவாதிங்க அபசம்பிரதாயம், போலியான சம்பிரதாயம், சாஸ்திரத்துக்கு புறம்பா நடந்துக்கிறவங்க, தன்னை ஒரு சம்பிரதாயமா காமிச்சுக்கிறவங்க, ஏமாற்றுறவங்க, வரட்டு தத்துவ இவங்க மனக்கற்பனையாளர் இவங்ககிட்ட எல்லாம் நம்ம நெருங்கவே கூடாது, விலகி இருக்கும். மகாபிரபு விலகி இருந்தார். அப்போ இந்த இந்த பிராமணர் வந்து சொல்றாரு, மகாபிரபு நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர், தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்குங்க, நீங்க வரணும். இதுவும் மகாபிரபு ஏற்பாடு. ஏன்னா மகாபிரபு ஏற்கனவே தீர்மானம் செய்து விட்டார், இந்த முறை இந்த மாயாவாதிகளை விடுவிக்க வேண்டும். இப்போ மாயாவாதிகிட்டிருந்து விலகி இருந்தால் எப்படி அவங்களை விடுவிக்க முடியும், மகாபிரபுனால மட்டும்தான் அவங்களை விடுவிக்க முடியும். அப்போ மகாபிரபு இது அவருடைய காரணமற்ற கருணை. அப்போ மகாபிரபு என்ன பண்ணாரு, இந்த பிராமணரை வரவழைத்து அவர் ஹிருதயத்திலும் அந்தரியாமி பரமாத்மாவா இருக்காரு, சைத்திய குருவா இருக்காரு, ஹிருதயத்துல பரமாத்மா இருக்காரு. அப்போ அந்த பிராமணரை வர வச்சு மகாபிரபு இன்வைட் பண்ணுறாரு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட வரணும், எல்லா சன்னியாசி வராங்க, நீங்களும் ஒரு சன்னியாசிலையா, நீங்களும் வரணும். மகாபிரபு சிரிச்சுட்டே சொல்கிற, ரைட், நான் வரேன் போங்க. இது மகாபிரபு அரேஞ்ச்மெண்ட். அப்போ என்ன பண்ணாங்க, எல்லா சன்னியாசி வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரகாசானந்த சரஸ்வதி 60,000 சீடர்களும், பெரும் சன்னியாசி காசியில் வச்சவர், மிக உயர்ந்த சம்பிரதாயத்தில் சன்னியாசி எடுத்திருக்கிறார், சாரீரிக சங்கர சம்பிரதாயத்தில். அப்போ பிரகாசானந்த சரஸ்வதி வந்திருக்கிறாரு, 60,000 சீடர்கள், எண்ணற்ற சன்னியாசிங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மகாபிரபு இப்படி உள்ள வர்றார், எப்படி சூரியனை போல ஒரு தேஜஸ், சூரியன் அப்படி தரை இறங்கி அந்த வீட்டுக்கு அந்த அவருடைய வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி மகாபிரபு வர்றார். வந்து அப்படி ரொம்ப பணிவாக பவ்யமாக கால் கழுவிட்டு அந்த கால் கழுவுற இடத்துல போய் உட்காந்துட்டார். முன்ன வீடுகள்லாம் அந்த பழக்கம் இருந்தது, இப்போ எல்லாம் போச்சு, அதில் தான் கொரோனா வந்துச்சு. முன்ன வீடுகளில் எப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் கை காலெல்லாம் சுத்தமாக கழுவுவாங்க, கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. அப்போ என்னாச்சுன்னா எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் அது ஹேண்ட் வாஷ், கை கால் கழுவுற இடம் இருக்கும், அது ரொம்ப ஒரு அஸ்தம், கால் கழுவுற இடம் இல்லையா, ஒரு அஸ்தமான இடம். மகாபிரபு என்ன பண்ணாரு, இங்கே பிரபுபாதர் நமக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறாரு. ஒன்று மகாபிரபுடைய பணிவு, இன்னொன்று அவருடைய அணுகுமுறை, டாக்டிக்ஸ், அதாவது ஒரு டெக்னிக், பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தர்கள் என்னென்ன கற்றுக்கணும்னு. பிரச்சாரம் பண்ணக்கூடிய பக்தர்கள் மகாபிரபுடைய அடிச்சு ஓட்டை பின்பற்றுங்கிறார் பிரபுபாதர். என்ன மகாபிரபு என்ன பண்ணார், ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஒரு மகாபிரபு என்ன பண்ணாருன்னு. மகாபிரபு வந்து அப்படியே பவ்யமா பணிவா ஆர்குமெண்ட்டே பண்ணல, வந்து அங்க வந்து அவர் ஒரு பெரிய சன்னியாசின்னு கூட காமிச்சிக்கல, அப்படியே வந்து அந்த கால் கழு கை கால் கழுவிட்டு அந்த கால் கருவ இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. மகாபிரபுடைய தேஜஸை பார்த்தோன்னு இந்த சன்னியாசிகளை எழுந்துட்டாங்க, உட்காந்து இந்த சன்னியாசி எழுந்து, என்னது ஓ சன்னியாசி சன்னியாசி, ஏன் அங்க உட்காருறீங்க, அது அஸ்தமான இந்த பக்கம் வாங்க, எங்க பக்கம் வந்து உட்காருங்க. அப்ப மகாபிரபு சொல்றாரு, ரொம்ப பணிவா சொல்லுவார் மகாபிரபு, பணிவன் சொரூபம் அவர். மகாபிரபு சொன்னாரு, நீங்கள்லாம் உயர்ந்த சன்னியாசிங்க, நீங்கள் வந்து சாரஸ்வதிய சம்பிரதாயத்தில் சன்னியாசம் வாங்கியிருக்கிறீங்க, நான் ஒரு சாதாரண ஒரு சன்னியாசத்துலேயே ஒரு கீழ்நிலையான சன்னியாசத்தில் போய் சன்னியாசம் வாங்கிட்டேன். அதாவது சங்கர சம்பிரதாயத்தில் ரெண்டு விதமான சன்னியாசி கேட்டகிரி உண்டு, ஒன்று உயர்ந்த சன்னியாசிகள், இன்னொன்று அதுக்கு அடுத்த சன்னியாசிங்க, தீர்த்தா ஆசிரமா சாரஸ்வதி இதெல்லாம் ஹையர் கிளாஸ் சன்னியாசி, இந்த கேட்டகரியில் உள்ளவங்க. அப்புறம் வனா ஆரண்யா பாரதி இவங்கெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த கேட்டகரியில் உள்ளவங்க. இப்போ மகாபிரபு என்ன சொன்னார், நான் பாரதிய சம்பிரதாயத்திலாக சன்னியாசம், என்னுடைய ஆச்சாரியன் வந்து கேசவ பாரதி, நான் பாரதிய சன்னியாசி, உங்களுக்கு நிகராக உட்கார அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, அதனால தான் நான் இங்கேயே உட்காந்துட்டேன்.
இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். நீங்க எங்க சம்பிரதாயம் தான், நீங்க சங்கர சம்பிரதாயத்துல சன்னியாசம் எடுத்திருக்கீங்க, பாரதி சம்பிரதாயம் எங்களுடைய தான், பரவாயில்ல வாங்க அப்படின்னு பிரகாசன சரஸ்வதி அப்படி எழுந்து போய் அவர் கையை பிடிச்சுக்கிட்டு, மகாபிரபு கையை பிடிச்சு கொண்டு வந்து தன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டேன். அப்போ இது என்ன சொல்றது பிரபுபா, இது அஞ்ஞான சுகிருதி. அஞ்ஞான சுகிருதினா எதிர்பாராம கிடைக்கிற ஒரு கருணை. இவங்க மாயாவாதிகள் எதிர்பார்க்கவே இல்லை இவங்களுக்கு, இது ஒரு பகவானே காரணமற்ற கருணை, இது எதிர்பாராமல் கிடைத்த ஒரு கருணை. என்ன பண்ணிட்டாங்க, மகாபிரபுக்கு சேவனம் பண்ண, மகாபிரபு வந்து ரொம்ப பணிவா அங்க உட்கார்ந்துக்கிட்டாரு. அவர் ஒன்றும் பெரிய தன்னை வந்து ஒரு கர்வமான சன்னியாசியில காமிச்சிக்கல. இப்ப இதே இந்த மாயாவாதி சன்னியாசிகள் நாங்கள் பெரிய சன்னியாசின்னு உட்காந்துருக்காங்க, நாங்கள் சாரஸ்வதி சம்பிரதாயம், நாங்கள் வேதாந்தம் படிக்கிறோம், தர்க்கம் போடுறோம்னு உட்காந்துருக்காங்க. ஆனா மகாபிரபு சன்னியாசி தான், ரொம்ப பணிவா இருந்தார் அங்க போய் அப்படி உட்காந்துக்கிட்டாரு. அந்த பணிவுனால அவங்களை கவர்ந்துட்டார், முதல்ல பணிவுனால கவர்ந்துட்டார், அவங்க ஹிருதயம்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் இந்த சன்னியாசி இவ்வளோ பணிவாக இருக்கிறார், இவ்வளோ ஒரு தேஜஸ்வி. அவள் அப்படியே கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சான், பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அப்படியே மகாபிரபுட்ட பேசுகிறாங்க, நீங்கள் ஒரு சன்னியாசி இல்லையா, ஏன் இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி கீர்த்தனை பாடி நடனம் பாடி, என்ன இது, இது என்ன ஒரு, இது சாதாரண ஒரு வேலை, இது சாதாரண ஆளுகள் பண்ணுறது, இதை போய் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு சன்னியாசி இல்லையா, ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரு, இந்த மாயாவாதி சன்னியாசிங்க கேட்குறாங்க மகாபிரபுட்ட. மகாபிரபு திரும்பி பணிவாக பதில் சொல்கிறாரு, என்னுடைய குரு மகாராஜ் வந்து ஈஸ்வரபுரி. இப்போ இங்கே இந்த இடத்துல நிறைய பாடம் நம்ம கற்றுக்கலாம் மகாபிரபுடைய சரித்திரத்திலேருந்து. முதல்ல பணிவு, பணிவு மகாபிரபு வெளிப்படுத்தினார். இனி ஒன்று ஆஜாரினுடைய கட்டளை. என் குருநாதர் என்னை ஒரு நாள் கூப்பிட்டாரு, கூப்பிட்டு சொன்னார், உனக்கு வந்து வேதாந்தெல்லாம் படித்தா ஒன்றும் புரியாது, நீ ஹரிநாமத்தை சொல்லு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நீ ஹரிநாமத்தை சொல்லுங்க. அப்போ நானும் சொல்ல ஆரம்பித்தேன், ஆனால் நான் ஹரிநாமம் சொல்ல ஆரம்பிச்சேன், கண்ணில் இருந்து அருவி மாறி கண்ணீர் வருது, உடம்புல மயிரெல்லாம் குத்திட்டு நிற்குது, நான் சில நேரம் சிரிக்கிறேன், சில நேரம் அழுகிறேன், சில நேரம் மயங்கி விழுந்துடுறேன், திரும்பி எழுந்திரிச்சு கீர்த்தனை பாடுனா திரும்பி அழுகிறேன் சிரிக்கிறேன் மயங்கி விழுந்துடுறேன், எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, நான் குரு மகாராஷ்டிரம் ஓடி போனேன், குருதேவா நீங்க என்ன மந்திரம் எனக்கு கொடுத்தீங்க, என்ன மாதிரி மந்திரம் எனக்கு கொடுத்தீங்க, அந்த மந்திரத்தை என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, அப்படி சொன்னா என் உடம்பெல்லாம் நடுங்குது, நாவெல்லாம் தழுதழுக்குது, தொண்டையெல்லாம் வறண்டுது, கண்ணில் இருந்து அருவி மாறி கண்ணீர் உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நிற்குது, இது என்ன மாதிரி ஒரு மந்திரம் கொடுத்தீங்க. நம்ம கூட ஹரிகிருஷ்ண மந்திரம் ஜபிக்கிற அதே மந்திரம் தான், மகாபிரபு சொன்ன மந்திரம் தான் நம்மளும் சொல்றோம். நம்ம மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சு நீ முதல்ல வருது கொட்டாயி வரும், சாண்டிங்கா எடுத்து சாண்டிங்கா எடுத்து மாலை சொன்ன அரே ஹரே கிருஷ்ணா, முதல்ல கொட்டாயி வரும், அதுக்கப்புறம் பின்னாடியே தூக்கமும் வரும், அதுக்கப்புறம் ஃபோன் கால் வரும், நிறைய போயிருந்த நம்மளுடைய ஜபம். ஆனால் மகாபிரபு நாம ஜபிக்கும் போது அவருடைய கண்ணில் இருந்து அருவி மாறி கண்ணீரும், அப்போ அது மிக உன்னதமான பிரேம நிலையில் இருந்த மகாபிரபு. அவன் மகாபிரபு ஓடி போய் கேட்குறாரு தன் குரு மகாராஜ்கிட்ட, குரு மகாராஜ் எனக்கு எந்த மாதிரி மந்திரம் கொடுத்தீங்க நீங்கள், நமக்கும் குரு மகாராஜ் அதே மந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, மகாபிரபு கொடுத்த மந்திரம் தான் நமக்கு, அது பரம்பரா மந்திரம் நம்முடைய, அதே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் நம்ம குரு மகாராஜ் கொடுத்த மந்திரம் தான், நமக்கு கொடுத்து குரு ஆன்மீக குரு கொடுத்த மந்திரம் தான். ஆனால் நமக்கு என்ன ஃபீலிங் வரலையே, காரணம் நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கோம், நம்ம ஆரம்ப நிலையில் இருக்கோம், நிறைய குற்றங்களும் செய்கிறோம். இனி ஆச்சாரியனுடைய கட்டளை என்னங்கிறது நம்ம இன்னும் புரிஞ்சிக்கல, குருவோடைய மனதில் என்ன இருக்குது, குரு மகாராஜ்க்கு நம்ம என்ன செய்யணும், அவர் என்ன எதிர்பார்க்குறாருங்கிறது எதுவுமே நமக்கு புரியல, அதனால தான் இப்படி இருக்கோம். என்னைக்கு நம்ம குருவோடைய மனதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு வந்து நம்ம நாமத்தில் ருசி கிடைக்கும் நமக்கு. இப்போ இங்கே இந்த அற்புதமான நிலையில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்போது சைத்தன்யமா அவர் ஓடி போய் சொல்கிறார் குரு மகாராஜ், குரு மகாராஜ் எனக்கு எந்த மாதிரி மந்திரம் கொடுத்தீங்க. அப்போ சொன்னார், இது ரொம்ப நல்ல சகுனம், இது நல்ல அடையாளம், இது நீ நாமம் ஜபித்து மிக உன்னதமான நிலை அடைந்து ஹரிநாமமானது, ஹரிநாமத்தோட மகிமையை சொல்கிறார் ஈஸ்வரபுரி. ஹரி ரொம்ப அற்புதமான ஒரு பக்தர் ஈஸ்வரபுரி பிரபுபாத். நம்ம இனி ஒரு நாள் அவருடைய கதை, அவருடைய சரித்திரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஈஸ்வரபுரியோடைய கதை சூப்பர், அற்புதமான தத்துவங்கள் நிறைந்த ஒரு சரித்திரம் ஈஸ்வரபுரியோடைய சரித்திரம், நல்ல ஒரு அன்பான ஒரு பிரேமத்தை வெளிப்படுத்தின ஒரு பக்தர் ஈஸ்வரபுரி. அப்போ ஈஸ்வரபுரி சொல்கிறாரு மகாபிரபுட்ட, இந்த மந்திரம் இருக்கு, இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு நாள் பிரேமம் கிடைக்கும், உனக்கு அது இப்போயே கிடச்சிருச்சு, இன்னை போல சீடலுக்கு வந்து நான் ரொம்ப நான் உனக்கு கடன்பட்டவன் ஆகிவிட்டேன்கிறார் ஈஸ்வரபுரி. சொல்றாரு மகாபிரபு, பார்த்து உனக்கு இந்த அடையாளங்கள் தோன்றியது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, நான் உனக்கு கடன்பட்டவன் ஆகிவிட்டேன்னார். காரணம் குருவோடைய கட்டளை அப்படி ஏற்றுக்கிட்டார் மகாபிரபு. என்ன சொல்றாரு ஈஸ்வரபுரி, சொன்னார் மகாபிரபுட்ட, நீ ஒரு முட்டாள், உனக்கு வேதம் எல்லாம் படிச்சா ஒன்றும் புரியாது, அதுக்குண்டான நாலேஜும் கிடையாது, நீ ஹரிநாமத்தை சொல்லுட்டேன்,
அப்போ மகாபிரபு முழுமுதற் கடவுள், ஸ்வயம் பகவான், ஆதி குரு, ஜெகத்குரு. இந்த உலகத்துக்கே அண்ட சராசரம் மூன்று உலகத்துக்கும் அவர் தான் குரு, ஆதி குரு, ஜெகத்குரு. அவர் அவரு போய் ஒரு ஒரு ஆச்சாரிட்டு தீட்சை வாங்க போனார். இது அற்புதமான ஒரு பாடம். மகாபிரபு இந்த பூமியில் இருந்தபோது வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் அல்லாது நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் கிருஷ்ண பக்தியை வெளிப்படுத்த முடியாது. மகாபிரபு ஈஸ்வரபுரியை சந்திக்கிற வரைக்கும் கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் தொடங்கவே இல்லை, கீர்த்தனம் தொடங்கவே இல்லை. ஈஸ்வரபுரியை சந்திச்சு நாமம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் நாம சங்கீர்த்தன நிலையை வெளிப்படுத்தினார், அந்த பிரேமத்தையே வெளிப்படுத்தினார். அது வரைக்கும் மகாபிரபு வெளிப்படுத்தவே இல்லை, அதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்தினர். அப்போ ஒரு வைஷ்ணவரோட ஆச்சாரியனுடைய கருணை அல்லாது யஷதேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தசேகி பிரதிதாசத்தி பிரகாசந்தே மகாத்மனக. ஆத்மீய குருவை அணுகினவங்களுக்கு நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு யார் ஒருத்தர் ஆச்சாரியனை அணுகிறார்களோ அவங்க வேதத்துடைய எல்லா ரகசியம் வெளிப்படுத்தப்படுங்கிற புராணங்கள். அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரியை தன் குருவை ஏற்றுக்கிட்டார். அப்போ ஈஸ்வரபுரி இந்த மந்திரம் கொடுத்தவனு சொன்னாரு, நீ ஒரு முட்டாள், உனக்கு எதுவும் புரியாது, நீ ஹரிநாமத்தை சொல்லு. அப்போ என் குரு இனி ஒரு மந்திரம் கூட கொடுத்தாரு, அது இந்த நாமத்தை ஏன் சொல்லணும், ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவகி கேவலம் கலோ நாஸ்தியவ 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 கதிரன்யதா. இந்த கலியுகத்தில் ஹரிநாமத்தை சொல்வதை தவிர ஹரிநாமத்தை உச்சரிப்பித்தவர் வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. இதை கொடுத்து நீ இதை பண்ணிட்டேன். அப்போ என் குருவோடைய கட்டளை நான் சிறமேற்கொண்டு செய்தேன். ஏன்னா என் குரு சொல்லிட்டார் நீ முட்டாள்ட்டார், நான் முட்டாள் தான், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது என் குரு சொல்லிட்டாருன்னா பண்ணினேன், அதனால எனக்கு இந்த மாதிரி ஆகுது. என்னால் பாடுனா ஆடாமல் இருக்க முடியாது, சிரிக்காமல் இருக்க முடியாது, அழுகாமல் இருக்க முடியாது, நான் சிலப்போ ஓடுவேன், தரையில் உருண்டு பெறலுவேன். இதெல்லாம் வந்து இந்த ஹரிநாமத்துடைய மகிமை, அந்த நாமத்தை உச்சரித்த மாத்திரம் எனக்கு பிரேமம் கிடைக்கிறார் மகாபிரபு. அப்போது பிரபுபாதரின் எழுதுறாரு குருவோடைய கருணை. அப்போ ஈஸ்வரபுரி ரொம்ப திருப்தி அடைந்தார் மகாபிரபுடைய அந்த சேவனம், குருவோடைய கட்டளை அப்படியே சிறமேற்கொண்டார். என்ன குரு மகாராஜ் என்ன போய் முட்டாளிட்டீங்கன்னு ஆர்கியூ பண்ணல, நம்ம ஒரு நாள் குரு நம்மளை கூப்பிட்டு ஏ நீ முட்டாள் அப்படின்னா என்ன குரு திடீர்னு குரு குரு மகாராஜனை கூப்பிட்டு முட்டாளிட்டாரு, முட்டாளு அறிவு இருக்கா திட்டுறாரு, என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு இல்லையா. ஆனால் ஈஸ்வரபுரி சைதன்ய மகாபிரபு சொல்கிறார் நீ ஒரு முட்டாள்னார். சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், இது ஈஸ்வரபுரிக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு ரோல், அந்த அந்த ஆச்சாரியனுடைய ஸ்தானம், அது ஒரு சேவனமாக ஏற்றுக்கிட்டார். இதெல்லாம் மகாபிரபு ஹிரதயத்திலேருந்து பண்ண வச்சார். இது வந்து ஒரு 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 ஆச்சாரியங்கிற தரத்திலிருந்து ஈஸ்வரபுரி மகாபிரபுக்கு சேவனம் பண்ணார். மகாபிரபு ரொம்ப பணிவான பக்தனாக இருந்து தன்னை முட்டாள்னு சொல்லிக்கிறார். இப்போ நம்ம யாராவது போய் எல்லார்ட்டையும் நான் முட்டாள் முட்டாள் சொல்லிக்குவோமா? ஆனால் மகாபிரபு எல்லா சன்னியாசிக்கிட்டு முன்னாடி சொல்கிறார். ஒரு பெரிய சபையில் அவ்வளோ சன்னியாசிகள், 60,000 கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சன்னியாசி இருக்காங்க அங்கே. அந்த சபையில் சொல்கிறார் என் குரு என்ன முட்டாள்னு சொன்னார், நான் முட்டாள் தாங்கிறேன். நம்ம ஒத்துக்குமாத முட்டாளார்த்த கூட ஒத்துக்க மாட்டோம். மகாபிரபு வந்து ஆதி குரு, ஒரு ஜெகத்குரு. அப்போது மகாபிரபு சொன்னார் இந்த மாதிரி என் குரு மகாராஜ் என்ன முட்டாள்னு சொன்னார், நான் எனக்கு வேறு எதுவும் படித்த புரியாது, இந்த ஹரிநாமத்து ஹரிநாமம் தான் கலியுகத்தில் கலுவத்தோ நாம மாத்திரேனே பூஜிதே பகவான் ஹரி. கலியுகத்தில் பகவான் ஹரியை நாம ரூபத்தில் உச்சரிக்கணும். கலேர் தோஷ நிதி ராஜன் அஸ்தி ஏகோ மகாத்குணா கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம். கலியுகத்தில் எல்லா விதமான தோஷங்களுக்கும் ஒரே நிவாரணம், சமுத்திரம் போல உள்ள தோஷங்கள் உண்டு அதுக்கு கீர்த்தனம் தான். அதனால நீ எப்போவுமே நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும், கீர்த்தனம் பாடணும், இதெல்லாம் பண்ண, அது நீ அனுபவிக்கும் செய்வே, அது நீ பிரச்சாரம் பண்ணவும் செய்யணும்னு, அது நீ பிரச்சாரம் பண்ணவும் செய்யணும். இதெல்லாம் என் குருவோடைய கட்டளை, அதனை இன்று வரை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்னை நிறுத்த முடியாது, என்னுடைய உடலில் இதெல்லாம் ஏற்படும். இது ஹரிநாமத்துடைய மகிமை. அப்போ உன்னதமான தளத்தில் உள்ள பக்தர்களுக்கு எட்டு விதமான நிலை ஏற்படும் ஹரிநாமம் சொல்லும்போது. அஷ்ட சாத்விக பாவம் சொல்லுவாங்க, அது சைத்தன்ய மகாபிரபு, புண்டரீக வித்யாநிதி, ஸ்ரீவாஸ் தாக்கூர், இந்த மாதிரி மிக உன்னதமான நிலையில் இருந்த பக்தர்கள் வெளிப்படுத்தினாங்க. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும், உடம்புல உள்ள அங்கங்கள்லாம் அப்படியே உள்ளே இழுத்துக்கும், ஆமை மாதிரி உள்ளே போயிடும், அங்கங்கே போனெல்லாம் தனித்தனியாக கழண்டுரும், அந்த ஜாயிண்டெல்லாம் அப்படியே இதாகிடும். அப்புறம் கண்ணிலிருந்து அருவி மாதிரி கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும், தொண்டையெல்லாம் வறண்டுரும், நாத்து அழுதலுக்கும், மயிரெல்லாம் குத்திட்டு நிற்கும், சிலப்போ அப்படி மயங்கி விழுந்துருவாங்க, சிலப்போ அழுவாங்க, சிரிப்பாங்க, ஓடுவாங்க, ஒரு ஒரு பைத்தியக்காரனை போல ஆகிடுவாங்க. இது வந்து மிக இந்த நிலையை வர்ணிக்கிறது கூட நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நம்ம சாதனா பக்தியில் இந்த பக்தி ராகவனுக உண்மையாக உன்னதமான நிலையில் பண்ணக்கூடிய பக்தர்கள் வந்து அதை வெளிப்படுத்துவாங்க. ஆச்சாரியர்கள் சில நேரம் அதையும் கட்டுப்படுத்திக்குவாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. இப்போ பிரபுபாதருக்குலாம் அந்த மாதிரி உன்னதமான நிலையில் உள்ளவர், ஆனால் பிரச்சாரத்தில் வரும்போது என்ன பண்ணால் பிரபுபாதத்தனை கட்டுப்படுத்திக்குவார், இல்லாட்டி மற்றவங்களும் நகல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
அப்போ நகல் பண்ணி அவங்களும் அது மாதிரி பண்ணிடுவாங்க இல்லையா. அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணுவாங்க, பொது இடங்களில் வரும்போது தன்னை கட்டுப்படுத்திடுவாங்க. அதையும் மீறி ஒரு சில நேரங்கள் அப்படியே கண்ணுலேருந்து பிரபுபா கலந்து அப்படியே கண்ணிடுவது கண்ணீர். இந்த பிரபுபா அப்போ ஒன்றும் பேச மாட்டார், பேசாமல் சாண்டிங் பண்ணுங்கன்ட்டு போயிடுவார். அப்போது ஆச்சாரியர்கள் வெளியில் வெளிக்காமிக்க மாட்டாங்க, ஏன்னா புரிஞ்சிக்கூடிய மனப்பான்மை நம்ம கிடையாது, அதுதான் காரணம். பின்னா அவங்க தங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு அங்கேருந்து போயிடுவோம். இது அவங்களுடைய பணிவு, அவங்களுடைய பணிவுனாலையும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை நம்ம இல்லாததுனாலும். அப்போது சைத்தன்ய மகாபிரந்த மாதிரி சொன்னாங்க, இந்த ஹரிநாமம் தான் ஒரே வழி, இதை தவிர வேறு வழி இல்லை. இந்த ஹரிநாமத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பிரேமமானது முக்தி, அதாவது பிரம்மத்தில் கலக்கிற பிரம்மானந்தம், பிரேமானந்தம், அதாவது ஹரிநாமம் சொல்லி கிடைக்கக்கூடிய பிரேமானந்தம் பிரம்மத்தில் போய் ஒன்றான பிரம்மானந்தத்தோடு ஒப்பிடும் பொழுது பிரம்மானந்தம் ஒரு ஒன்றுமே இல்லை, அது ஒன்றுமே இல்லை, ஒரு 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 சின்ன ஒரு நீரோட மாதிரி. ஹரிநாமத்தோடைய பேரானந்தம் இருக்கே அது பெரிய சமுத்திரம் போல. இதெல்லாம் என் குரு மகாராஜ் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீ ரொம்ப பாக்கியம் பண்ணுவேன், உனக்கு எல்லா வேதோடைய சாரமும் வெளிப்பட்டுருச்சு, எல்லா வேதோடைய சாரம் இந்த ஹரிநாம கீர்த்தனம் பண்ணி பகவான் மேலே அன்பு அடையிறதான், அதோடைய அடையாளங்களும் சரீரத்தில் தெரிந்து விட்டது, நீ தொடர்ந்து இதை செய்யணும். இதை செய்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கிருஷ்ணநாமத்தை பிரச்சாரம் பண்ண என் குரு மகாராஜ் என் ஆசீர்வாதம் பண்ணார். ஸோ அன்று முதல் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரைட். ஸோ இப்படி சைதன்ய மகாபிரபு சொல்லி உடனே அவங்கெல்லாம் வந்து இந்த மாயாவாதிகள்லாம் அப்படியே மைண்டு அவருடைய மனது. மகாபிரபு ரொம்ப அழகாக அவங்ககிட்ட சேலஞ்சு பண்ணவே இல்லை, எப்போவுமே எதிரிகள்கிட்ட போய் நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். மகாபிரபு கற்றுக் கொடுக்குறாரு, பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல நம்ம போய் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ இல்லை அவங்க வந்து எதிரிகளை வந்து அவங்களுடைய குறைகளை சுட்டி காமிக்கிறதோ இல்லாமல் முதல் நம்ம ரொம்ப ஹம்புளாக ப்ரெசன்ட் பண்ணணும். ஹம்புளாக ப்ரெசன்ட் பண்ணி டெக்னிக்கலாக அவங்களை கொண்டு வந்துடணும். நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து மகாபிரபு அழகாக பண்ணார் இல்லையா, தன்னை முட்டாள்னு சொன்னார், நான் ரொம்ப வீழ்ந்த ஆத்மா நார், எனக்கு எந்த தகுதியும் கிடையாது நார், இப்படியெல்லாம் சொல்லி அப்படியே அம்புலாக பண்ணி அப்படியே அவங்களை கவர்ந்துட்டேன். கவர்ந்து அவங்க எல்லாம் மனசு மாறிட்டாங்க, மனசு மாறி அவங்க உண்மை தான், எல்லா சன்னியாசியும் ஒத்துக்கிட்டாங்க, கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அது ஹரிநாமம் உயர்ந்தது தான். ஆனால் வேதாந்தம் படிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் வேதாந்தம் படிக்கக்கூடாது, நீங்கள் ஹரிநாமம் சொல்கிறீங்க சரி ஓகே பரவாயில்ல சொல்லிட்டு போங்க, ஏன் நீங்கள் வேதாந்தம் படிக்காமல் இருக்கீங்க சன்னியாசியாக இருந்து அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க, ரைட். அப்போ அதுக்கு மகாபிரபு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாரு, அவருடைய தொடர்ச்சியை வந்து நாளை சத்சங்கத்தில் காணும். ஹரே கிருஷ்ணா.